அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை அன்று வராகினை வழிபாடு செய்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த போட்டு தீபம் ஏற்றினால் நமக்கு இருக்கிற தோஷங்கள் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சனிக்கிழமை வழிபாடு மிக சிறப்பான வழிபாடு வராக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தோசத்தால் பிரச்சனை தோசங்கள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லோருக்குமே ஒவ்வொரு ஜாதகத்துலையும் இருக்கும் அந்த தோசங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னா ஒரு நிறைய பேருக்கு பார்த்தா சனி திசை நடக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குரு திசையே சரியில்லாமல் இருக்கும் மற்ற திசைகள் நிறைய கிரகங்கள் செவ்வாய் கிரகம் எதுவுமே சரியில்லாமல் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒவ்வொன்றும் சரியில்லாமே தான் இருக்கும் அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் வந்து நம்மள அதிகமாக தாக்காமல் இருக்கணும் அந்த பிரச்சனைகள்லாம் நம்மளை வந்து ரொம்ப மன உளைச்சலை தராம இருக்கணும் அப்படின்னா வராகினியை இப்படி வழிபாடு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மன கவலைகள் மன சோர்வுகள் தோசத்தால் இருக்கிற பிரச்சனை தோசங்கள் தோஷம் பிரச்சனை எல்லாமே தீரும் அதற்கு எப்படி நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா சனிக்கிழமை மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே வழிபாடு செய்துக்கோங்க வராகியம்மனுடைய படத்திற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வரலி பூக்களோ அல்லது உங்கள் கையில் என்ன பூக்கள் செம்பருத்தி பூ வைத்தா கூட போதும் எந்த பூக்களுமே இல்லை அப்படின்னா ஒரு இலை வைத்தால் கூட போதும் துளசி இலை வைத்தால் கூட போதும் உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்துக்கோங்க வைத்துட்டு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க சின்ன தட்டை போதும் அதில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்கும் போட்டு வச்சுட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் கட்டாயமாக நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்ற வேண்டும் மற்ற எந்த எண்ணெய் ஊற்ற வேண்டாம் நல்லெண்ணெயை ஊற்றி சிவப்பு திரி இருக்குது பார்த்திங்கன்னா சிவப்பு திரியை போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் வெண்கடுகு போட்டு தீபம் வெற்றுங்க ஒரு சும்மா ஒரு நாலஞ்சு வெண்கடுக்கை மட்டும் போட்டு போட்டுட்டு ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்கோங்க போட்டு நீங்க தீபம் ஏற்றுங்க வந்து தீபம் ஏற்றி வைத்த பிறகு நீங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா கருப்பு உளுந்து இருக்கு பாத்தீங்களா கருப்பு உளுந்தில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க கருப்பு உளுந்து கையில் இல்லையே வெள்ளை உளுந்து தான் இருக்கு அப்படின்னா வெள்ளை உளுந்தில் கூட நீங்கள் ஏதாவது பலகாரம் செய்து பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கல்கண்டு மற்றும் நீங்கள் வந்து லெமன் சாதம் புளி சாதம் ஏதாவது ஒரு சாதம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பழங்கள் வைத்துக்கொள்ளலாம் உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியம் வைத்துக்கோங்க கருப்பு உளுந்தில் வைப்பது நமக்கு இருக்கிற தோசங்கள்லாம் விலகும் நமக்கு வந்து சனி திசையில் நம்ம பாதிக்கப்பட்டுருக்கிறோம் அப்படின்னா அதுவும் நமக்கு சரியாகும் அதற்காக தான் சொன்னேன் உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியம் வைத்துக்கோங்க நமக்கு அந்த நல்லெண்ணெய் அந்த தீப வழிபாடே போதும் நமக்கு நிறைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கின்றது அப்படி இருந்தாலும் சரி இல்லை பணம் பிரச்சனை இருக்குது தோசைத்தால் பிரச்சனை இருக்கு இருந்தாலும் சரி ஒரு பத்து நிமிடம் பூஜரியில் உட்காந்து அமர்ந்து கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுங்க எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் தான் திருத்து வைக்கணும் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தைரியத்தையும் கொடுங்க அதை சரி பண்ணுறதுக்கான எனக்கு வந்து இதை கொடுங்க சக்தியை கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் கேட்கணும் கேட்டீங்கன்னா கட்டாயமாக அது கிடைக்கும் அதுக்கப்புறம் இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு மூன்று கிராம்பை எடுத்து உங்களுடைய வாசலில் ஒரு நாலஞ்சு கற்பூரத்தை எடுத்து நல்லா உங்கள் தலையை சுற்றி வலது பக்கம் மூணு முறை மூன்று முறையும் இடது பக்கம் மூன்று முறையும் சுற்றி நீங்கள் அதை விட்டு வந்துருங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சனிக்கிழமே வந்து ரொம்ப சிறப்பான நாள் வராக என்னை வழிபாடு செய்வதற்கு இந்த சனிக்கிழமை மிக உகந்த நாள் இந்த நாளன்று அன்று நீங்கள் வழிபாடு செய்வோது உங்களுடைய முழுக்க முழுக்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு கல்லுப்பு மட்டும் கையில் எடுத்துக்கோங்க சும்மா ரொம்பலாம் வேணாங்க சும்மா ரெண்டு மூன்று கல்லுப்பு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் எதாவது வச்சுக்கோங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க மன மனம் வந்து தைரியமாகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிட்டு ஒரு சாதாரண டம்ளர் சில்வர் டம்ளர் நம்ம வீட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டம்ளர் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் கண்ணாடி டம்ளர்னா பெஸ்ட்டு கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா சில்வர் டம்னர் எடுத்துக்கோங்க அதில் அந்த இரண்டு மூன்று கல்லுப்பு உங்கள் கைக்கில் வச்சுட்டு அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து கிச்சனில் ஒரு மூலையில் வச்சுட்டு நீங்கள் தூங்க வந்துடுங்க இல்லைன்னா உங்கள் தலை பக்கத்தில் கூட வச்சு நீங்கள் தூங்குறதுக்கு பக்கத்தில் வச்சு செல்ஃபில் கூட வச்சு நீங்கள் தூங்கலாம் அதுக்கப்புறம் காலையில் எடுத்து அந்த தண்ணி எடுத்து சிங்கில் விட்டுருங்க இப்படி நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தெரியும் உங்களுடைய மனம் அமைதியாகும் சாந்தமாகும் உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவான திங்கிங் அதிகமாக வர ஆரம்பிக்கும் இது நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கிச்சனில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே தண்ணி வச்சுட்டு தூங்கும் ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுட்டு அப்படின்னா நம்மளுடைய கடவுளுடைய அனுகிரகமும் கிடைக்கும் மற்றும் குலதெய்வத்தோட அனுகிரகமும் கிடைக்கும் மற்றும் நம்ம முன்னோர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் எப்பவுமே தண்ணீர் வைத்து தூங்கணும் நம்ம சமையல் கட்டில் ஒரு ஓரத்தில் ஸ்டவ் பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுட்டு அதை வந்து கலையில் செடிக்கு நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் செடி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் விட்டுருங்க அல்லது சிங்கில் கூட விட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சாலும் இந்த தோசை பிரச்சனை நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே தீரும் நீங்கள் சனிக்கிழமை இரவு செஞ்சீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் தினமும் பார்த்தீங்கன்னா கிச்சனில் தண்ணி வைக்கலாம் நம்ம தினமும் கூட பார்த்திங்கன்னா கல்லுப்பு போட்டு நம்ம ஏதாவது நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ண திங்க் பண்ணால் அது அப்படியே நடக்கும் ஒரு இருபத்தொரு நாட்கள் தொடர்ந்து கூட செய்து பாருங்கமே அது அப்படியே நடக்கும் நம்ம நினைக்கிறது எல்லாமே இந்த கல்லுப்பு நமக்கு கொடுக்கும் நம்மளுடைய மைண்ட் வந்து பாசிட்டிவாக அமைஞ்சது அப்படின்னா நமக்கு எல்லாமே பாசிட்டிவாகவே கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் காலையில் எழுந்தும் கூட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துருங்க எழுந்துச்சிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு ஐந்தரை கூட நீங்கள் எழுந்திருக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு எழுந்துருச்சு நீங்கள் என்ன ஒன்று சே அந்த பெட்டில் உட்காந்து உங்களுக்கு இந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க இப்போ நீங்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்த மாதிரி எதாவது ஒரு பாசிட்டிவாக நினைங்க உங்கள் கைக்கு பணம் வர்ற மாதிரி அப்புறம் வந்து எல்லாருமே உங்களுடைய சொல் பேச்சு கேட்குற மாதிரி நீங்கள் என்ன உங்களுக்கு இப்போ வந்து பிரச்சனைன்னு தோணுதோ அதெல்லாம் சரியான மாதிரி அப்படி நீங்கள் பாசிட்டிவாக பிரம்மமூர்த்த நேரத்தில் நினச்சிங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மைண்ட் செட் எல்லாம் மாற்றிடலாம் மற்றும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நீங்களே திருத்திடுவீங்க நீங்கள் இரவென்ட்ட வந்து எனக்கு சக்தியை மட்டும் கொடுன்னு கேளுங்கமே நீங்களே திருத்த வச்சுருவீங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து நமக்கு அற்புதம் காட்டுவார் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே நல்லா ஒரு நேர்மறை ஆற்றலோட உங்களோட உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாறும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் வராக பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கணும் கொள்ளணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் முடிச்சு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி